சுற்றமலம் திருச்சுற்றமலம் மாணவர்களே, கடந்த மூன்று ஒளிநாடாக்கல்ல நம்ம தொங்கவிடப்பட்டவன் என்று சொல்லப்படும் த ஹேங்கர் மேன் தரோட் தாந்திரிக சீற்றை பற்றின ஆய்வுகள் பண்ணிகிட்டு இருக்கோம், தத்துவ விசாரணைகள் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பலன்கள், அதாவது டரோட் டிவினேஷன் சொல்லக்கூடிய டரோட் பிரசனாவோட முறை இல்லை, அதுக்கு என்ன பலன்கள் உண்டது அப்படின்றத பார்க்க போகிறோம். மீண்டும் ஒரு முறை உங்களிடம் நான் வலியுறுத்தி கொள்கின்றேன், அதாவது டரோட்டை முக்காலத்தை உணரும் கருவியாக பயன்படுத்துவது ஒரு கீழ்நிலையான ஒரு பிரயோக முறை. அது செய்யணும் கண்டிப்பாக, அது செய்ய வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. அது ஒரு மேம்பட்ட பிரயோக முறை கிடையாது, அது ஒரு கீழ்நிலையான ஒரு பிரயோக முறை. மேல்நிலையாக தரோட் வாழ்வியல் கோட்பாடுகளை வைத்து தத்துவ விசாரணை செய்து அதை ஒட்டிய பிரயோக முறைகள் செய்து வாழ்க்கையை மேம்படுத்துவதே உயர் ரக பிரயோக முறையாக நான் கருதுகின்றேன். அதுவே நம் வாழ்க்கையின் ஏற்றத்துக்கு வித்தாக அமையும். டரோட்டை வைத்து நம் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வது என்று கொள்வதில் இந்த பிரசனாவோட முறை ஒரு சிறு பங்கு வகிக்கின்றது, அவ்வளவுதான். ஆனால் நம் ஆன்மஞானம் பெற்று பரமாத்மாவோட இணையும் அளவிற்கு இதில் பொக்கிஷங்கள் ஒளிந்துள்ளது என்பதை உணர்ந்து அதை வெளிக்கொண்டு வந்து அதை அதன்படியே நம் வாழ்க்கையை கடத்திச் செல்வதே தரோட்டின் உன்னதமான மேன்மையான பிரயோக முறையாகும். அதையொட்டியே நாம் செல்ல வேண்டும். அதில் ஒரு சிறு அங்கமாக, ஒரு சிறு துரும்பாக இந்த பிரசனாவோட முறை செயல்படுகின்றது என்பதை நாம் உணர வேண்டும். தரோட் பிரசன முறையில் இந்த சீட்டை பெரும்பான்மையான தரோட் தாந்திரிகர்கள் மற்றும் ஆசான்கள் மற்றும் பண்டிதர்கள் நன்மையான சீட்டாகவே கருதுகின்றார்கள். அதில் சற்று காலதாமதம் என்ற ஒரு காரணி மற்றும் ஒரு குறையாக எண்ணப்பட்டாலும் அது நன்மைக்கே என்று கருதி இந்த சீட்டை கிட்டத்தட்ட முழுமையாக நன்மை பேக்கும் சீட்டாகவே கருதுகின்றார்கள். அதில் எந்தவித மாறுபாடு கருத்தும் ஒருவருக்கு ஒருவர் கிடையாது. இந்த சீட்டு உங்கள் டரோட் ஆவட முறையில் வெளிப்பட்டால் என்ன உணர்த்துகிறது என்றால், மாபெரும் உங்கள் வாழ்வில் மாபெரும் மாற்றம் ஏற்பட போகின்றது. நன்மைக்கே நன்மைக்கே உங்கள் வாழ்க்கை பாதையில் ஒரு மாபெரும் மாற்றம் ஏற்பட போகின்றது. உங்கள் தொழில்முறையில் அல்லது உங்கள் மன எழுச்சியில் அல்லது உங்கள் உடல் நிலையில் ஒரு மாபெரும் மாற்றம் ஏற்பட போகின்றது. ஏற்றம், அதை அந்த வார்த்தையை நான் நன்றாக உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஏற்றம், அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, மன ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கை தரத்திலும் சரி, உங்கள் தரத்தில் தரம் முற்றிலும் உயரப்போகின்றது. அதில் சில தாந்திரிகர்கள், சில ஆவட முறை சொல்லித்தரும் நபர்கள், நீங்கள் போரும் நீங்கள் தலைகீழாக மாறப்போகின்றீர்கள், அதாவது இன்றைக்கு இருக்கிற நிலைமை தலைகீழாக மாறும், அதாவது பணக்காரனாக இருந்தால் நீங்கள் பிச்சைக்காரனாக மாறிவிடுவீர்கள் என்று சொல்லுவதும் உண்டு. ஆனால் அது முற்றிலும் தவறு. நீங்கள் முன்பை விட மகத்தான எரையருள் பிரவாகத்தோடு இன்னும் நீங்கள் ஒரு படி மேலே சென்று ஒரு உங்களுக்குள் ஒரு ஞான உதயம் உதித்து, அதாவது வாழ்க்கையை பற்றின, உங்கள் தொழிலை பற்றின, உங்கள் உடலை பற்றின, உங்கள் மனதை பற்றின, உங்கள் சுற்றத்தார் பற்றின ஒரு ஞானம் உதித்து இறைவனின் அருளால் மாபெரும் எழுச்சி பெறப்போகின்றது என்பதை உணர்த்தும் விதமாக இந்த சீட்டு அமைகின்றது. நீங்கள் தன்னிச்சையாக தனித்துவமாக யாரையும் சாராமல், யாரிடம் கையேந்தாமல், யாரையும் பின்பற்றாமல், அனுபூதி வாயிலாக உங்கள் வாழ்க்கையை
மேம்படுத்த புதிய யுக்திகள் உங்களுக்கு தென்படும். The Frankenstein moment வாங்க, the intuitive, the language of God, the language of subconscious, the intuition, அதன் வாயிலாக உங்களுக்கு சிந்தனை உயித்தல் தோன்றி, இல்லது வாய்ப்புகள் தோன்றி உங்கள் தரத்தில் மேம்பாடு ஏற்படும். அது ஆன்மீக விஷயமா இருந்தாலும் சரி, லௌகிக விஷயமா இருந்தாலும் சரி, இதில் ஒரு விஷயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதாவது இந்த ஹேங்கர்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீட்டில் உள்ள நபர், மற்றவர்களுக்காக சேவை செய்பவன், தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவன், தன்னை பலி கொடுத்துக் கொள்பவன் என்று சில நபர்கள், சில ஆசானங்கள் போதிக்கின்றார்கள். நான் அவர்களை விட்டு விலகி நிற்கின்றேன். நான் மாறுபாடு கருத்தை தெரிவிக்கின்றேன். அதாவது இவன் மற்றவர்களுக்காக விட்டுக் கொடுக்க மாட்டான், மற்றவர்களை பின்பற்ற மாட்டான், மற்றவனுக்காக தன்னை தாழ்த்திக் கொள்ள மாட்டான், தன்னை வருத்திக் கொள்ள மாட்டான், தன்னை பலி கொடுக்க மாட்டான். சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்றது பலியின் உயிர் பலி கிடையாது, தன் செயல்களை மற்றவனுக்காக அர்ப்பணிப்பது. இவனுக்காகவே வாழ்கின்றான், இவன் முழுமை பெறுகின்றான். ரமணாவை சொல்றது இந்த நாலேஜ் ஆஃப் செல்ஃப் நாலேஜ், நீங்க என்னைக்கு வந்து செல்ஃப் நாலேஜ், அது உங்க தன்னை பற்றி ஆய்வு செய்து தன்னை உணர்ந்தலே, தன் இறை சொல்பத்தை உணர்ந்தலே இந்த சமுதாயத்தில் செய்யும் ஒரு நன்மை அப்படின்னு ரமண மகிழ்ச்சி குறிப்பிடுறார். அது மாதிரி இவன் தன்னை ஆய்வு செய்து தனக்குள் மூழ்கி தனக்குள் உள்ள பொக்கிஷங்களை உணர்ந்து தன்னை மேம்படுத்தி தன்னை இறைவனின் கைப்பாவை ஆக்கிக் கொண்டு ஒரு ஒளி பிரவாகமாக இவன் வெளிச்சமாக மாறுகின்றான். இந்த வெளிச்சத்தில் மற்றவர்கள் நன்மை அடைகின்றார்கள். இவன் வாழ்க்கை மற்றவர்களுக்காக கிடையவே கிடையாது. ஏனென்றால் இவன் வாழ்க்கை இவன் கையிலே கிடையாது, இவன் இவனுக்காகவே வாழவில்லை. அங்கே இவன் என்ற தனிப்பட்ட நபரே இல்லை, அங்கே இறைவன் தான் இருக்கின்றார். இவன் ஒரு உதாரண புருஷனாக மாறிவிடுகின்றான், இவனோடு சூரிய ஒளியாக மாறி, இவன் ஒரு சூரியனாக மாறிவிடுகின்றான். இவன் ஒளியில் மற்றவர்கள் நன்மை பெறுகின்றார்கள், இவனால் மற்றவர்கள் ஏற்றம் கிடைக்கின்றது, இவனால் மற்றவர்கள் மேன்மை பெறுகின்றார்கள். இவர் இந்த தாந்திரிக சீற்று ஒருவரை சுட்டிக்காட்டினால் அவரிடம் நீங்கள் நெருங்கி பழகும் பொழுது இவர் இந்த தாந்திரிக சீற்று மற்ற ஆன்ம எழுச்சி சீட்டாக அமையும் பொழுது, அவரிடம் நீ நட்பு பாராட்டும் பொழுது, அவரிடம் இருந்து உங்களுக்கு மாபெரும் இறை பேரொளி கிடைத்து அதனால் உங்கள் வாழ்க்கை மேம்படும் என்பது உறுதி. இந்த சீட்டை குடிக்கும் நபர் ஒரு சுயநலவாதி, மிகவும் சுயநலவாதி. அவன் மற்றவர்களுக்காக வாழ மாட்டான், வாழவும் முடியாது, வாழவும் இயலாது. அவனை நோக்கியே செல்வான், அவனுக்குள்ளே செல்வான், வெளியே செல்வதற்கு அவனுக்கு எண்ணம் வராது. அவன் கடலுக்குள் மூழ்கிவிட்டான், கடலுக்குள் முத்துக்களை எடுக்க புறப்பட்டு விட்டான். அவன் மற்றவர்களுக்காக சரணாகதி அடைய மாட்டான், ஐ மீன் மற்றவர்களுக்காக தியாகம் செய்ய மாட்டான். அவன் தியாகம் பெரிதானது, அவனே தியாகம் செய்து கொண்டான் இறைவனுக்காக. இறைவனிடம் அவன் சரணாகதி அடைந்து விட்டான். இறைவனம் தன் அனைத்தையும் புலன்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் அனைத்தையும், அதாவது புலன்கள் வேறுபடுத்தி காட்டிட்ட, கர்மேந்திரன் ஞானேந்திரன் அனைத்தையும் இறைவனுக்காக தியாகம் செய்து விட்டான், இறைவனை ஒப்படைத்து விட்டான். அவன் தியாகியன் என்று சொல்றதோட அவன் தபஸ்வியன் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். அவன் தவம்தான் அவன் செய்த பெரிய தியாகம். இன்டைரக்டாக, அதாவது நேரடியாக இல்லை, இன்டைரக்டாக அவன் செய்த காரியத்தை பார்க்கும் பொழுது அவன் நமக்காக தியாகம் செய்தான் போல் காட்சி அளிக்கும். ஆனால் உண்மையில் அவன் ஒரு சுயநலவாதி,
அவன் சுயத்தை பற்றி சிந்தித்தான், சுயத்தை பற்றிய விசாரணை செய்தான். நான் சொல்ல சுயம் என்பது உண்மையான சுயம், சத் சுயம். நீங்கள் மனதால் கருதக்கூடிய சுயம் பற்றி நான் பேசவில்லை. உங்க செல்ஃப் பத்தி நான் பேசுறேன். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் செல்ஃப் இமேஜ். அவன் நான் யார், இறைவன் யார் என்று உணர்ந்து கொண்டான். நான் வேறல்ல, இறைவன் வேறல்ல என்று உணர்ந்து கொண்டான். பிறகு நானும் நான் என்பதே இல்லை, இறைவன் தான் இருக்கின்றான் என்றே தெரிந்து கொண்டான். அந்த பிரவாகம், தடையில்லா நீர் வீழ்ச்சி, தடையில்லா ஒளி, அதன் பிரவாக நிலையை நாம் அனுபவிக்கின்றோம். அதன் மூலியமாக நமக்கு நன்மை நடக்கின்றது, அவ்வளவுதான். சூரியன் நமக்காக உதிக்கவில்லை, நமக்காக அஸ்தமிக்கவில்லை. அதன் வேலையை அது செய்கின்றது. அது இயற்கையின் விதிகளுக்கு உட்பட்டு அதன் வேலையை செய்கின்றது. இரவு அஸ்தமிக்கும் பொழுது திருடன் வீட்டிற்குள் புகுந்துவிட்டான் என்றால் அதுக்கு காரணம் சூரியன் அல்ல. நாம் காலையில் காலை மொழி விழித்துக் கொண்டோமே அதுக்கு காரணம் சூரியன் அல்ல. சூரியன் தன் கடமையை செய்கின்றது, தன் வெளிச்சத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. நமக்காக வெளிப்படுத்தவில்லை, இதை உணர வேண்டும். இந்த சீட்டு வந்துவிட்டால் மிகவும் அற்புதமான வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படப் போகின்றது என்பதை நாம் உணர வேண்டும். அற்புதமான எழுச்சி, அற்புதமான தெய்வ அருள், தெய்வ கடாட்சியம். வாழ்க்கையில் யாரும் உதவி இல்லாமல் நீங்கள் முன்னேறலாம் என்பதை உணர வேண்டும். எந்த சூழலையும் நீங்கள் தாழ்ந்து விட மாட்டீர்கள். உங்கள் லட்சியத்தை நீங்கள் அடையப் போகிறேன் என்றதை உணர வேண்டும். அனைத்து விதமான சௌபாகியங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கப் போகின்றது என்று உணர வேண்டும். நீங்கள் இறை தத்துவம் உங்களை முழுதாக ஏற்றுக்கொண்டு உங்களை ஆளுமை செய்து உங்களுக்குள் உள்ள அனைத்து விதமான பிரவாக நிலையையும் வெளிக்கொண்டு வந்து, செருமையை வெளிக்கொண்டு வந்து உங்களை மேன்மை பெற செய்ய போகிறது என்றதை நீங்கள் உணர வேண்டும். உங்கள் சிந்தனை இறைவன் செயலாக மாறும், இறைவன் சிந்தனை உங்கள் செயலாக மாறும். அதுவே வாழ்க்கை தரம், வாழ்க்கையின் பாதையாக மாறும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இது முழுமையும் முழுமையும் அனைத்து விதமான விஷயங்களுக்கும் மங்களமான விஷயம். இது காலதாமதம் என்பது குறையாக சொல்ல தேவையில்லை என்று நினைக்கின்றேன். சிறப்பான விஷயங்கள் அனைத்தும் சற்று காலங்கள் ஆகித்தான் ஆகட்டுமே, அதில் என்ன பிரச்சனை? அது பிரச்சனையே அல்ல, அது இயற்கையானது. அதை நாம் உணரத்தான் வேண்டும். நாம் இன்றைக்கு ஒரு ஆளுமைத்திறனோட, ஒரு அறிவு எழுச்சியோடு நாம் இருக்கின்றோம் என்றால் நாம் ஒரு 35 வருடங்கள் நாம் காத்திருக்க வேண்டியது இருக்கின்றது. குழந்தை பிறந்தவுடனே அது புத்திசாலி ஆயிட முடியாது. அதற்கு அந்த புத்தித்திறன், வாழ்வியல் நெறி, வாழ்க்கை தரம் அனைத்தும் மேம்பட்டு சில சந்தோஷங்களை அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் சற்று காலங்கள் அது பொறுத்திருக்க தான் வேண்டும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. காலதாமதம் என்பது குறையே இல்லை, அது ஒரு குரோயிங் ப்ராசஸ். இட் இஸ் அ ப்ராசஸ். அது இயற்கை விதி, அது இயற்கை நியதி. அதை உணர்ந்து தான் ஆக வேண்டும். அதை உணர்த்தும் விதமாக தான் இவன் இருக்கின்றான், த ஹேங்க்டு மேன், தொங்கவிடப்பட்டவன் இருக்கின்றான். அதை நீங்கள் உணர வேண்டும். அனைத்து விதமான விஷயங்களுக்கும் செழுமை ஏற்படுத்தக்கூடிய சீட்டாக இதை நீங்கள் உணரலாம். இதில் சில விஷயங்களை நான் விளக்கிக் கொள்ள கூற விரும்புகின்றேன். அதாவது, இவர் கூட இருக்கும் சில நபர்கள் இவர் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியுமா என்பதை பார்த்துவிட்டு இவர் கூட இருக்க வேண்டும், அல்லது இவரே அந்த நபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இவருக்கு தேர்ந்தெடுக்கும் வேலையே கிடையாது. அதாவது, இந்த மனநிலையில் உள்ள ஒரு நபர், ஒரு ஞானி, ஒரு மனிதன், ஞானின் விட்டுருங்க, அவருக்கே ஞானம்ன்ற ஒரு ஞானி என்ற பேரை வைக்கணும். ஒரு சாதாரண ஏ கருவின்னு வச்சுக்கீங்களேன், அவர் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரிடம் தேனி இருக்கும்போது தேனை குடிக்க தேனீக்கள் செல்லதான், அவரை தேடி போகும் ஜந்து வந்து ஒரு தேனியாக தான் இருக்கும். அது தேனை குடிக்க சிங்கமோ புலியோ நாயோ போகாது. தேன் இருக்கும் இடத்தில் தேனீக்கள் இருக்கும், தேனீக்கள் இருக்கும் இடத்தில் தேன் இருக்கும் என்று உணர்ந்து கொள்ள வேண்டியதுதான். அதனால வந்து இவர்கிட்ட யார் அந்த கேபபிலிட்டி இருக்கவங்க தான் இருக்க முடியும், இல்லை இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே நீங்கள் எடுக்கணும்னா கூட அந்த மாதிரி நம்பர்கள் எடுத்துக்க வேண்டியதுதான். அது மட்டும்தான் அதில் ஒரு விஷயம். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் அதர்ஸ் ஈ கேன் சர்வே, எங்கே விட்டாலும் இவர் படைத்துக் கொள்வார்.
அனைத்து இடத்திலையும் இவர் இறைவனை பார்க்கக்கூடிய நபராக மாறிவிட்டார். இறை சொரூபமாகவே காட்சியளிக்கின்றார். ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, இவர் இறைவன் தான் மனிதன் தோற்றத்தில் நமக்கு காட்சியளிக்கின்றார் அப்படின்னு கூட சொல்லலாம். த டிசெண்டிங் ஆஃப் த டிவைன் எனர்ஜி, த டிவினிட்டி, த ஹோலினஸ், நன்றாக நீங்கள் உங்களுக்கு புரிய வேண்டும். நீர், நீர் தத்துவத்தை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால், இந்த கோளைக்குள், இந்த எந்திரத்திற்குள் அனைத்தையும் சுத்திகரிக்கும் சக்தியாக, பிரவாகமாக அந்த இறை பேரொள் சக்தி இருக்கின்றது. அனைத்தையும் பிரதிபலிக்கும் பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கும் அந்த சக்தியை நீங்கள் உணர்ந்தீர்களானால், நான் யார் என்பதை நீங்கள் உணர்ந்து விடுவீர்கள். அதை உணர்றதுக்கு எது தடையா இருக்கின்றது? கால்கள் அவுக்கப்பட்ட உடைய நிலையில் இருக்கின்றது என்ற உங்கள் நினைப்பு தான் அதுக்கு தடையாக இருக்கின்றது. உங்கள் கால்கள் கட்டப்பட்டு உள்ளது. அனைவருமே இறைவனால் இயக்கப்படுகின்றீர்கள். உங்கள் கால்கள் இறைவனால் பிடித்துக் கொள்ள வைக்கப்படுகின்றது, இறைவனாலே ஆட்டி வைக்கப்படுகின்றது. அதை உணர வேண்டும். ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சா? ஹாஃப் அன் அவர் அலாரம் வச்சிருக்கேன். அதை நீ உணர வேண்டும். அதான் நிதர்சன உண்மை. அதை உணர்ந்தீர்களானால் உங்கள் சக்கர இயக்கங்கள் மேம்படும். இறைவன் சுதி, அவர் சப்தம் உங்கள் காதுகளில் கேட்கும். இன்ட்யூஷன், உங்கள் செயல்கள் மேன்மை பெறும். உங்கள் ஏக்க சக்திகள், உங்கள் ஏக்கம் மற்றவர்களுக்கு ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான செயல்களும் வெற்றி தரக்கூடிய ஒரு சீட்டாக இந்த சீட்டை கருதலாம். இறை பாக்கியம் நிறைந்த ஒரு சீட்டு. இந்த சீட்டில் சில ரகசிய குறியீடுகள், சில ரகசிய சின்னங்கள் உள்ளது. அது என்ன என்பதை நாம் வரும் பாடங்களில் இன்னும் சில நம்ம ஆய்வுகள் தொடருவோம். இன்னும் ப்ரெடிக்ஷன் லெவலில் இந்த சீட்டுகளை வச்சு என்னென்ன ப்ரெடிக்ஷன் நம்ம சொல்லலான்றதை பார்ப்போம். ஸோ அதை தெரிந்து கொண்டீர்களானால் மேனிஃபெஸ்டிங்கில் என்ன மாதிரி லெவலில் யூஸ் பண்ணலாம், ப்ரெடிக்ஷனில் என்ன மாதிரி யூஸ் பண்ணலான்ற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரே சீட்டை வெவ்வேறு பரிணாமத்தில் எப்படி நீங்கள் வந்து செயல்படுத்தலாம் அப்படின்றத நீங்கள் உணரலாம். புரியுங்களா இல்லையா? இன்னும் நான் மிகப்பெரிய தாந்திரிக விஷயங்களை பற்றிலாம் சீட்டை பற்றி பேசவே இல்லை. இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது, நம்ம அதை பற்றி நிறைய பேசுவோம். அடிப்படையாக இந்த சீட்டோட லட்சணங்களை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கோம். தத்துவ விஷயங்களை பற்றி நம்ம விவாதிச்சுட்டு இருக்கோம். ஸோ என்றைக்கு நீங்கள் நம்மளை நம் வழியாகவும் நம்மளை இயக்கும் சக்தியாகவும் இறைவனே இருக்கின்றான் என்பதை உணர்ந்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் தினந்தோறும் அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நடந்து கொண்டே இருக்கும். அதை நீங்கள் ஏற்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை, அது தானாக நடக்கும். அதை நீ உணர்ந்து செயல்பட வேண்டும். அந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும். அந்த இவன் அந்த உண்மையை உணர வேண்டும் என்றால் you should understand, you should go inside and you should understand who are you, நீங்கள் யார் என்பதை உணர வேண்டும். நீங்கள் யார் என்பதை உணர நீங்க உள்ளே சென்றீர்களானால் நீங்கள் யாருமே இல்லை, அனைத்துமாக அவனே இருக்கின்றான் என்ற அந்த உன்னத உண்மையை உணர்ந்து நீங்கள் தலைகளாக மாறிவிடுவீர்கள். நீ உடைந்து விடுவீர்கள். அனைத்துமாக தலைகளை இருக்கும்போது the force down, the force is down, எல்லாமே வந்து கீழே இறங்கின்றது. அவுத்தி விட்டால் நீ கீழே சென்று விடுவீர்கள். நீர் எப்படி மேலிருந்து கீழ் நோக்கி வருமோ அதே போல் எரிசக்தி உங்களுக்குள் ஆட்கொண்டு அதை பிரவாகமாக கீழே இறங்கி உங்களை ஏக்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நீ உணர்ந்து விடுவீர்கள். நான் என்ற புடியே கிடையாது, அதை பிடித்துக் கொண்டிருக்கின்றது இறைவனே. இறைவன் தான் தொட்டுவிட்டு இருக்கின்றான். இறைவன் தான் உருவாக்கி உள்ளான். இறைவன் அவன் உலகத்தை இயக்குவதற்காக இப்படி ஒரு பிரிவினை ஏற்படுத்தி உள்ளான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அதான் ஃபால் ஆஃப் ஆடம் அண்ட் ஈவ், அதுதான் ஃபால் ஃப்ரம் த ஹெவன் அப்படின்ற சொல்றது. மேலிருந்து கீழே விழுந்ததுன்ற அதுதான். கீழே நீங்க விழுந்தாலும் இறைவனால் செய்ய முடியாத ஒரு விஷயம் இருக்கு. அவரால் எல்லாமே செய்ய முடியும். இறைவனால் செய்ய முடியாத சில விஷயங்கள் சொல்லி நூல் எழுதிட்டாங்க. செய்ய சிந்தாந்த நூல் இருக்கு, அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். என்னெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு. நம்மளை விட்டு அவரால் பிரிய இயலாது.
நம்மளை விட்டு பிரியவே முடியாது அவரால். அவரால் என்ன செய்ய முடியும், ஆனால் நம்மளை விட்டு என்றைக்குமே அவரால் வேக முடியாது, பிரிய முடியாது. அதை நீ உணர வேண்டும் மாணவர்களே. 30 நிமிடம் ஆகிவிட்டது. மீண்டும் அடுத்த ஒளி நாடாக சந்திப்போம். நன்றி மாணவர், நன்றி மாணவர். திருச்சிடுவோம், திருச்சிடுவோம்.